ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இன்றைக்கு மூன்று முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சைனா தைவான் போர் இந்தியாவுக்கு நல்லதா கெட்டதா? உண்மையிலேயே சைனா தைவான் மீது ஒரு முழு நீள போரை தொடங்கினால் சைனாவால் வெற்றி பெற முடியுமா? அமெரிக்கா ஏற்கனவே ஒரு சில நாடுகளை உதவி செய்வது போல் ஏமாற்றி கைவிட்டது போலவே தைவானையும் கைவிட்டு விடுமா என்பது ஒரு பெரிய கேள்வி. அடுத்த முக்கியமான விஷயம், தற்போது சைனா தைவானை ஆக்கிரமிப்பு செய்வதில் மிகவும் கவனமாக இருப்பதால் லடாக் பகுதியின் அடுத்த கட்ட நிலை என்ன? அது மட்டுமல்ல, தைவானில் நடக்கப் போவது என்ன? தைவான் மக்களுக்கு ஆபத்து ஏதாவது உண்டா என்ற அனைத்து கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் பதில் இருக்கு. கடைசி வரைக்கும் பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தற்போது சைனாவின் கவனம் முழுவதுமாக தைவான் பக்கம் திரும்பியுள்ளது. ஏவுகணை தாக்குதல்கள் தொடர்ந்து மழை போல நடக்கிறது. அப்படியானால் இந்தியா லடாக் சிக்கலை தீர்ப்பதற்கு இதுதான் சரியான நேரமா என்று கேட்டால், உண்மையிலேயே சொல்லப்போனால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், சைனாவுக்கு லடாக் பகுதியில் செய்வதற்கு எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த சைனா தைவான் போர் ஒரு பெரிய வித்தியாசமான சூழலை தற்போது உருவாக்கியுள்ளது. தற்போது அதிகமான இரகசிய தகவல்கள் வெளிப்படையாக சொல்வது, சைனீஸ் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய அதிகமான சீனர்கள், சீன தலைவர்கள் இந்தியாவுடன் தேவைப்படும் நெருக்கமான உறவுகளுக்காக இந்தியா என்ற ஒரு பெரிய உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் ஒரு நல்ல உறவுக்காக லடாக் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தை சுற்றிய எந்த எல்லை பகுதியையுமே உரிமை கோராமல் லடாக், அருணாச்சல பிரதேஷ் போன்ற பகுதிகளில் இருக்கும் சிக்கல்களை, எல்லை சிக்கல்களை கைவிடுவதை வெளிப்படையாக இந்த சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தலைவர்கள் பேசுவதாக இரகசிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. அப்படி செய்தால் உலக அளவில் சைனாவின் எதிரி வெறும் நேட்டோ நாடுகள் மட்டுமே என்ற நிலை வந்துவிடும். அப்படி பார்த்தால் சைனா கூட ரஷ்யா எப்படி அமெரிக்காவை எதிர்க்கிறதோ அதுபோலவே நேட்டோ நாடுகளை எதிர்க்க வேண்டிய நிலையில் சைனா இருக்கும். ஒருவேளை ஒரு நீண்ட நேர இருமுனை போர் வந்தால், அதுவும் அமெரிக்கா இந்தியாவுடன் இணைந்து ஒரு தாக்குதலை செய்தால், அப்படிப்பட்ட ஒரு போரை, அப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை எப்படி சமாளிக்கலாம் என்பதற்காக மட்டுமே லடாக் பகுதியில் ஒரு சில போர் பயிற்சிகள் சைனா செய்வது மட்டுமல்லாமல், ஒரு சராசரி சீன குடிமகன் உண்மையில் இந்தியாவை ஒரு தீவிர எதிரியாக கருதுவதே கிடையாது. இந்தியாவில் சீனர்களுக்கு இருக்கும் எதிர்ப்பு அளவில் கூட சைனாவில் இந்தியர்களுக்கு எதிர்ப்பு கிடையாது. அது மட்டுமல்ல, ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு மிகவும் தெளிவாக இந்தியாவும் சைனாவும் ரஷ்யாவுடன் இணைந்து ஒரு மல்டிபோலார் உலகை உருவாக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த புதிய சைனா தைவான் போர் மீண்டும் இந்தியா மீதான சைனாவின் பகையை குறைக்கும், பகையை குறைக்கும் என்று சொல்வதை விட இந்தியாவை நாடி சைனா சமாதானம் செய்ய முயற்சிக்கும். அதற்கான ஆதாயங்கள் சைனாவுக்கு உண்டு. இதுவரை இந்தியா யாரையுமே உசுப்பேத்தவும் மாட்டோம், முதுகில் குத்தவும் மாட்டோம் என்ற கொள்கையில் ஒரு பெரிய பாலிசியில் உள்ளது. அதுவே ஒரு பெரிய தைரியமான ராஜதந்திரம். எனவே சைனாவுக்கு மனப்பூர்வமாக நன்கு தெரியும் அருணாச்சலம் மற்றும் லடாக் என இரண்டு பகுதியுமே இந்திய பிரதேசங்கள் என்பது. அது மட்டுமல்ல, அந்த இரண்டு பகுதிகளுமே இந்தியாவின் உயிர் நாடு என்பதும் சைனாவுக்கு நன்கு தெரியும். மேலும் இந்த நிலங்களை ஆக்கிரமிக்க முயற்சிப்பது ஒரு பெரிய முட்டாள்தனம் என்பதும் சைனாவுக்கும் சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தலைவர்களுக்கும் நன்கு தெரியும். அது மட்டுமல்ல, தைவான் எல்லா வகையிலும் சைனாவை சேர்ந்த பகுதி. அங்கு சீன மொழி உள்ளது. மேலும் அந்த மக்களின் கலாச்சாரம், இனம், மொழி போன்ற அனைத்திலுமே சீன வரலாறு உள்ளது. சைனா தைவானுக்கு ஒரு அணு ஆயுத போரை கூட, தைவானுக்காக ஒரு அணு ஆயுத போரை கூட செய்ய தயங்காது. ஆனால் லடாக் அப்படி கிடையவே கிடையாது. லடாக் இந்தியாவின் உயிர் நாடி. சைனாவுக்கு இனிமேல் லடாக் மீது எந்த சொந்தமும் கிடையாது. லடாக் பற்றிய எண்ணமே இனிமேல் சைனாவுக்கு வராது. டோக்லாம் பகுதியில் சைனா அசிங்கப்பட்ட விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கால்வான் பள்ளத்தாக்கில் நடந்தது டோக்லாமில் இழந்த முகத்தை சைனா திரும்பி பெற்றுக்கொள்ள முயற்சித்தது. ஆனால் பாங்காங்சோ ஏரியில் இந்தியா பலமாக இருந்தது, தயாராக இருந்தது. எனவே அவர்களது எதிரி, சைனாவின் எதிரி அமெரிக்கா. எனவே இந்தியா அமெரிக்காவுடன் சேரும் போதெல்லாம் அவர்களுக்கு சற்று வெறுப்பு வருவதுண்டு. ஆனால் அவர்களுக்கும் நன்கு தெரியும் இந்தியாவுக்கு அமெரிக்கா மீது ட்ரஸ்ட் இஷ்யூ உண்டு என்பது, நம்பிக்கை பிரச்சனை உண்டு என்பது சைனாவுக்கு நன்கு தெரியும். எனவே
தற்போது சைனா தைவான் சிக்கல் மும்மூரமாக இருக்கும் காரணத்தால் சைனா மீண்டும் அமெரிக்காவை மட்டுமே குறிவைக்க ஆரம்பிக்கும், அமெரிக்காவின் பொருளாதாரத்தை குறிவைக்க ஆரம்பிக்கும். இந்தியாவின் நிலைப்பாடு ரஷ்யா உக்ரைன் போரில் சைனாவுக்கு ஏற்கனவே நன்கு தெரிந்துவிட்டது. எனவே இனிமேல் சைனாவுக்கு லடாக் அல்லது POK ஒரு இலக்கே கிடையாது, ஒரு டார்கெட்டே கிடையாது. அவர்களது புதிய இலக்கு ஜப்பான், தைவான், இவர்கள் இருவரையும் வைத்து பஞ்சாயத்து செய்யும் அமெரிக்கா. எனவேதான் சைனா இப்போது போருக்கு தயாராகிவிட்டது, போரினை ஆரம்பித்து விட்டது. நம்மில் அதிகமான பேருக்கும் வரக்கூடிய கேள்வி, சைனா இதற்கு அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை தைவான் கடலில் தொடர்ந்து செய்கிறது என்ற கேள்வி உங்களில் அதிகமான பேருக்கும் வரும். அது ஒரு மிகப்பெரிய போர். தைவான் எந்த ஒரு மறு தாக்குதலும் செய்யவில்லை, இருந்தாலும் அங்கு நடப்பது ஒரு பெரிய போர், எல்லை போர் என்று வரும்போது ஏரியா டினையல் என்ற ஒரு விஷயம் உள்ளது. ஏரியா மறுப்பு என்பது ஒரு எதிரி நாட்டின் ஆகாய விமானங்கள் சுதந்திரமாக நகர்வதை பறப்பதை தடுக்கிறது, அதை மீறினால் சுட்டு தகர்த்து எறியப்படும். ஹை ப்ரெசிஷன் மிசைல்ஸ் பொதுவாகவே நல்ல ஆய்வு செய்து தாக்கப்படுகிறது. அந்த ஏவுகணைகள் பல நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய விமானங்களை கூட முறையாக தாக்கி அழிக்க முடியும். இவை அனைத்துமே இந்த விமானங்கள் ஏவுகணைகளால் லாக் செய்யப்பட்ட பிறகே ஏவப்படும். அப்படியானால் இந்த தைவான் விமானங்கள் தப்பிக்க வழியே கிடையாது. சைனா முட்டாள்தனமாக வேறு வேலை இல்லாமல் சும்மா பட்டாசு போல ஏவுகணைகளை தைவான் ஸ்ட்ரெயிட், தைவான் கடலில் சுடவில்லை. தைவானுக்கு ஏரியா டினையல் ஆரம்பித்து விட்டது. அப்படியானால் போர் ஆரம்பித்து விட்டது. அமெரிக்கா எங்க அறிக்கை விடுவதற்கு தயாராகிவிட்டார்கள், போருக்கு கிடையாது. பிளிங்கன் ஆப்பிரிக்காவில் இருந்து பேச ஆரம்பித்து விட்டார், சைனா செய்வது தவறு என்று. சேம் ரஷ்யா உக்ரைன் கதை. பிலிப்பைன்ஸ், ஜப்பான் மற்றும் தைவானிய நீரிணையில் இருக்கக்கூடிய அவர்களின் மொத்த 5 விமானம் தாங்கி கப்பல்கள் போருக்கு வந்தால் சைனா எப்படி தாக்க வேண்டிய சூழல் வருமோ, எப்படி தாக்குமோ, அப்படியான ஒரு தாக்குதலை சைனா இப்போது நடத்துகிறது. ஏரியா டினையல் என்பது எந்த ஒரு விமானம் தாங்கி கப்பலின் மரணத்திற்கு சமம். எனவே சைனா போரில் குதித்து 10 நாட்கள் ஆகிவிட்டது. நேற்று சைனா அதன் ஏவுகணைகளின் துல்லியமான திறனை நிரூபிக்க 430 கிலோமீட்டர் மற்றும் 1290 கிலோமீட்டர் வேகத்தில் சைனா 2 ஏவுகணை தாக்குதல்களை வெறும் 2 மீட்டர் துல்லியத்துடன் நிரூபித்ததாக சொல்லப்படுகிறது. அது உண்மை என்றால் அது ஆல்மோஸ்ட் 100% துல்லியம். இப்படி ஒரு அக்யூரசி, அதுவும் 1290 கிலோமீட்டர் வேகத்தில், இதுவரை ரஷ்யாவால் மட்டுமே இதற்கு முன்பு இப்படி ஒரு அக்யூரசியில் செய்யப்பட்டுள்ளது. எனவே ஏரியா டினையல் என்பது சைனா எடுத்த ஒரு மாஸ்டர் பிளான், ஒரு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லப்படுகிறது. எனவே தைவானுடன் சைனா உண்மையிலேயே போருக்கு செல்ல வேண்டுமா, அவர்கள் வெற்றி பெறுவார்களா என்று கேட்டால், இது ரஷ்யா உக்ரைன் போர் மாதிரியான ஒரு சூழலே கிடையாது. தைவானுடனான போருக்கு சைனா சென்றால் சைனா வெற்றி பெறுவார்களா என்று கேட்டால், அது சைனா தைவானை முழுமையாக அழிப்பார்களா அல்லது தைவானை மீண்டும் ஒன்றிணைத்து சைனாவுக்குள் கொண்டு வர வேண்டுமா என்பதை பொறுத்து உள்ளது. இது ஒரு பிட் டைசி சிச்சுவேஷன். உக்ரைனின் டான்பாஸில் மக்கள் செலென்ஸ்கி என்ற சர்வாதிகாரியால் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். எனவே அந்த மக்கள் ரஷ்யாவுடன் இணைய ஆசைப்பட்டார்கள். ஆனால் தைவான் மிகவும் முன்னேறிய, அவர்களாக அனைத்தையும் சமாளிக்கும் திறன் கொண்ட, சைனாவால் தொந்தரவு செய்யப்படாத ஒரு பகுதி, மிக வேகமாக வளரும் ஒரு ஹைடெக் எக்கானமி தைவான். எனவே சைனாவின் இறுதி நோக்கம் தைவானை சைனாவுடன் ரீயூனியன், அதாவது இணைக்க வேண்டும் என்று இருந்தால் ஒரு போர் என்பது சைனா விரும்பும் கடைசி விஷயமாக இருக்கும். ஆனால் அவர்களின் நோக்கம் அமெரிக்காவின் டியூனுக்கு டான்ஸ் ஆடும் தைவானை அழிப்பது சைனாவின் நோக்கமாக இருந்தால் அது மிகவும் சுலபமானது. நேற்று கூட உலக அளவில் ஒவ்வொரு நாட்டின் ஏவுகணை இருப்பு ஸ்டாக் எண்ணிக்கை வெளியிடப்பட்டது. இன்னும் கூட ரஷ்யா 61,000 ஏவுகணைகளுடன், 61,000 மிசைல்ஸ், 61,000 ஏவுகணைகளுடன் முதலிடத்திலும், சைனா 37,000 ஏவுகணைகளுடன், ஆனால் மொத்த நேட்டோ நாடுகள் முழுவதிலும் வெறும் 19,600 ஏவுகணைகள் ஸ்டாக்கில் உள்ளது. ஆனால் தைவானில் வெறும் 1,400 ஏவுகணைகள் மட்டுமே உள்ளது. இதுபோலவே ஒவ்வொரு நாட்டின் வான் பாதுகாப்பு சக்தி, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சக்தி வெளியிடப்பட்டது. அதிலும் மீண்டும் ரஷ்யா கிட்டத்தட்ட 16,000 ஏவுகணைகளுடன் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. அதே நேரத்தில் சைனா 11,200 ஏவுகணைகளுடன் அடுத்த இடத்தில் உள்ளது. அவற்றில் கிட்டத்தட்ட 1,500 ஏவுகணைகள் August 2 முதல் ஃபியூஜியான் பகுதியில் நகர்த்தப்பட்டுள்ளது. ஆனால் நேட்டோ முழுவதிலும் சுமார் 6,400 ஏவுகணைகள் மட்டுமே இடைமறிப்புக்கு தயார் நிலையில் உள்ளது.
தைவானில் வெறும் 147 ஏவுகணைகள் மட்டுமே போர் விமான தாக்குதல்களை இடைமறிக்க தயாராக உள்ளது. அப்படி பார்த்தால் தைவான் வெறுமனே 4 நாட்களுக்கும் மேலாக சைனாவின் ஏவுகணை தாக்குதலை தாங்க முடியாது. தைவான் அடித்து நொறுக்கப்பட்டு துண்டுகளாக அழிக்கப்படும். ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு போர் திட்டங்கள் முற்றிலுமாக மாறிவிட்டது. S-400 போன்ற ஆயுதங்கள் இருக்கும் நாடுகளுக்கு எதிராக நான் ஏற்கனவே சொன்னது போலவே இந்த F-35, F-16 போன்ற போர் விமானங்கள் ஒரு நாட்டில் அர்த்தமில்லாத ஆயுதங்களாக மாறிவிடுகிறது. இந்த போர் விமானங்களை பயன்படுத்தி பாகிஸ்தானை வேண்டுமானால் ஆக்கிரமிக்கலாம், ஆனால் இந்தியா போன்ற நாடுகளை அண்டவே தொடவே முடியாது. எப்படி இருந்தாலும் சைனா இந்த முறையில் தைவானை அழித்தால், இந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி தைவானை அழித்தால், அதுவும் சைனாவுக்கு ஒரு பெரிய தோல்வி. சைனா மோசமாக அதன் முகத்தை இழக்கும். ஏனெனில் இது மாவோ போன்ற தலைவர்கள் எப்போதுமே விரும்பாத ஒரு விஷயம், தைவானை அழிப்பது என்பது. தைவானியர்கள் அந்நியர்களோ அல்லது வெளியாட்களோ கிடையாது, அவர்கள் சக சீனர்கள். எனவே சைனா போருக்கு செல்ல வேண்டுமா, செல்வார்களா என்று கேட்டால், ஆம், கண்டிப்பாக போர் செய்வார்கள். அமெரிக்கா செய்யும் மிகப்பெரிய தவறு தைவானியர்களை பலவீனமாக்க முயற்சிப்பது. தைவானில் நடக்கும் அனைத்து செமிகண்டக்டர் தயாரிப்புகளும் சிப் தயாரிப்புகளும் அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும். அமெரிக்காவின் இன்டெல் நிறுவனம் செத்து மடிவதற்கு முன்பு தைவானின் மிகப்பெரிய சிப் நிறுவனங்கள் பேங்க்ரப்ட் ஆக வேண்டும். எனவே தைவானை ஒரு மேற்கத்திய பகடைக்காயாக மாற்ற அமெரிக்கா விரும்புகிறது. தைவான் மக்கள் விருப்பம் அது கிடையவே கிடையாது. மக்கள் விரும்பும் விஷயம் அதுவல்ல. பொருளாதார ரீதியாக தைவான் சைனாவுடன் இணைவது சைனாவுக்கு நல்லது. இதனை தடுக்க அமெரிக்கா முயற்சிக்கிறது. தைவான் மக்களிடமே கேட்கலாம், ஒரு ஓட்டிங் நடத்தலாம். 50% அல்லது அதற்கும் மேற்பட்டவர்கள் சுதந்திரத்தை விரும்பினால் சைனா அதனை கொடுக்க வேண்டும். ஆனால் அது சைனாவின் நிலம். அந்த நிலத்திற்கான இழப்பீட்டு தொகையை சைனாவுக்கு கொடுக்க வேண்டிய தேவை வரும். நில உரிமை என்பது மிகவும் முக்கியமானது. அப்படி ஒரு உரிமை உண்டு. சைனா தைவான் மக்களை கட்டுப்படுத்துவதில்லை, அவர்கள் தைவான் அரசாங்கத்தை கட்டுப்படுத்துவதில்லை. ஆனால் நிலம் சைனாவுக்கு சொந்தமானது. சீன மக்களுக்கு சொந்தமான நிலங்களை தைவான் அமெரிக்காவை பயன்படுத்தி அபகரிக்க முடியாது. அந்த நிலம் ஜப்பானியர்களால் சீனர்களிடமிருந்து முதலில் கைப்பற்றப்பட்டது. அதற்கு முன்பு பல அரசர்களுக்கு அந்த நிலம் சொந்தமாக இருந்தது. எனவே சர்வதேச சட்டத்தின்படி அந்த நிலம் சைனாவுக்கு சொந்தம். இஸ்ரேலில் அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் அந்த நிலம் யூத அமைப்புகளுக்கு சொந்தமானது என்று கூறி இஸ்ரேலை ஆதரிக்கிறது. ஆனால் இங்கு சைனாவுக்கு அதே அமெரிக்கா எதிராக உள்ளது. எனவே தைவானியர்கள் தீவை விட்டு வெளியேற வேண்டிய அவசியமே கிடையாது. இருந்தாலும் அவர்கள் சைனாவுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இப்படி ஒரு திட்டத்தை சொல்லியிருந்தார். தைவான் தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நேட்டோவை போலவே 10% சமமான பணத்தை 50 ஆண்டுகளுக்கு கால்குலேட் செய்து இந்த தினத்திற்காக சைனாவுக்கு வருடாந்திர குத்தகையை செலுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் பரிந்துரைத்தார். இஸ் எ பிசினஸ் மேன், அதுவும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் மேன். இது ஆண்டுக்கு சுமார் $70 பில்லியன் கணக்கிடப்பட்டுள்ளது. அது நடக்குமா? நடக்கவே நடக்காது. எனவே இந்த போர் அமெரிக்காவால் தூண்டப்படக்கூடிய ஒரு போர். எப்படி ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கப்பட்டதோ அது போலவே தைவான் சைனா போர் தொடங்கப்படும். பெலோசிக்கு இது தேவையில்லாத வேலை. பைடன் தனது பதவியை பாதுகாக்க இதற்கு ஓகே சொல்லிவிட்டார். பெலோசியை தைவானை சந்திக்க, தைவானை விசிட் செய்ய அனுமதித்து விட்டார். ஆனால் இதனுடைய விளைவை பைடன் கண்டிப்பாக சந்திப்பார், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எனவே இதனுடைய முக்கியமான ஒரு கருத்து, லடாக், அருணாச்சல பிரதேஷ் போன்ற பகுதிகளை இனிமேல் சைனா சீண்டவே சீண்டாது, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏனென்றால் அது இந்தியாவின் உயிர் நாடு என்பது சைனாவுக்கு நன்கு புரிந்துவிட்டது. சைனா தலைவர்களுக்கு நன்கு புரிந்துவிட்டது. சைனாவின் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தலைவர்கள் அதிகமான பேர் இந்த கருத்தை ஆதரிப்பதாக இரகசியமான செய்திகள் வெளிவர ஆரம்பித்துள்ளது. பொதுவாக சைனாவில் நடப்பது அதிகமான அளவில் வெளிவராது. ஆனால் இந்த இரகசியங்கள் இப்போது கசிய ஆரம்பித்துள்ளது. ஏன்னா அதற்கு முக்கியமான காரணம் இந்த சைனா தைவான் போர். எனவே எல்லா விதத்திலும் இது இந்தியாவுக்கு நல்லது, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா ஹெயில்ஸ், வி ஆர் ஃபைட்டர்ஸ். சரியா? ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. இந்த லடாக் பகுதியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. மக்கள் பார்க்கட்டும், புரிந்து கொள்ளட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.
Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active, and stay fit. And always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே சாதிக்க முடியும் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யர் பேரண்ட்ஸ் அட் ஹோம் உங்கள் அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சு நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ